அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்க்கியூட் அனாலிசிஸ் அப்படின்னா சர்க்கியூட் தியரியிலிருந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம். இதே சேம் ப்ராப்ளம் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் கேட்டிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் இஸ்ரோ எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம், பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் பாருங்கள், 50 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, இது டிசி சப்ளை, இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சோர்ஸ். ஸோ கரண்ட் சோர்ஸ் ஆம்ப்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால கரண்ட் சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள் VX/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துட்டு VX/4 கொடுத்துருக்காங்க. இது கிளியராக தெரியும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ். ஏன் இது கரண்ட் சோர்ஸ்னால் I=V/R ஃபார்மேட்லேயும் இருக்குது, ஆரோ மார்க்கை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரோ மார்க்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரண்ட் சோர்ஸ்னு அர்த்தம். இது பாருங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு சொல்லியிருக்காங்க, இது என்னது வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸாக கரண்ட் சோர்ஸான்னு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப நான் ரீட்ரா பண்ணி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத காமிக்க போகிறேன். இது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம நார்மலாகவே மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், 3x3 மேட்ரிக்ஸ் இல்லை 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ உங்களுக்கு எத்தனை லூப் இருக்கோ அத்தனை லூப் பேஸ் பண்ணி உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வரும். இப்போ இதை வந்து ஒரு லூப்பாகவும் இது செகண்ட் லூப்பாகவும் இது தேர்ட் லூப்பாகவும் வச்சுட்டு அந்த மாதிரியும் சிம்பிளிஃபை பண்ணி விஎக்ஸ் அண்ட் ஐஎக்ஸோட வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணலாம். நான் இன்னொரு மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடை விட இது வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்கியூட் பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுது. இது வந்து ஐஎக்ஸ், இது வந்து வோல்டேஜ் வந்து 50 வோல்டேஜ், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஎக்ஸ். அப்போ இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கும் நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும். ஜென்ரல் ஃபார்மேட் என்னது, இந்த இடத்துல எழுதுகிறேன் V=I×R அப்படின்றது நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும். ஸோ அப்போ இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், 10×, இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ எவ்வளோ, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10×IX. ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப், ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல என்ன பண்ணலன்னா ஒரு ஆரோ மார்க் போடலாம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்றதுனால இப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள், இந்த லைன் ரெண்டாக டிவைட் ஆகுது. ஸோ இந்த ஒரு லைனாக டிவைட் ஆகுது, இங்கே ஒரு லைனாக டிவைட் ஆகுது. ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ தான் என்னது 3 ஆம்ப்ஸ். ஸோ அப்போ இது 3 ஆம்ப்ஸ் ஆகும், VX/4 ஆம்ப்ஸ் ஆகும், நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த லைனில் ரெண்டுமே அதாவது ஸ்ப்ளிட்டான அந்த ரெண்டு கரண்ட்டோட வேல்யூ ஆட் ஆகிருக்கிற வேல்யூ தான் இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 3+VX/4 எழுதலாம். ஸோ இந்த லைன்லேருந்து தான் இது 3 ஆகும், VX/4 ஆகும், ஸ்ப்ளிட் ஆகுது, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம், இந்த இடத்துல வரும்போது இது என்ன ஆச்சுன்னா 3 ஆம்ப்ஸ், இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ என்னது ஐஎக்ஸ். அப்போ இந்த லைனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐஎக்ஸ் ப்ளஸ் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ 3, ஓகேங்களா. ஸோ திரும்ப இங்கே வந்து பாருங்கள், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ என்னது VX/4. இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இதுவும் இதுவும் ரெண்டும் சேர்ந்த வேல்யூ தான் இங்கே இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ. அப்போ இது எப்படி எழுதலாம், ஐஎக்ஸ் ப்ளஸ் 3+VX/4 எழுதலாம். ஸோ இந்த ஓவரால் வேல்யூ தான் இந்த கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், 5×IR, I இந்த வேல்யூ, R 5. அப்போ இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், 5×IX+3+VX/4. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் 5 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோர கரண்ட், இது வோல்டேஜ் வேல்யூ, ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் நோடு வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். நோடு எங்கெல்லாம் மார்க் பண்ணலாம், ரெண்டு காம்பனண்ட் அதாவது 2 or more காம்பனன்ஸ் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம், நோடுன்னு சொல்லுவோம். அப்போ இதை என்ன பண்ணலாம், இது நோடு ஏன்னு எடுத்துக்கிறேன், அதே போல் இந்த இடத்துல நோடு பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்த நோட் சின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் நோட் டி, இந்த பாயிண்ட் நோட் இன்னு எடுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இந்த விஎக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணலாம்.
ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஈயில் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், வோல்டேஜ் தெரியணும் அப்படின்னா நம்ம கேசிஎல் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வோல்டேஜ் விஎக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்டில் நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா கேசிஎல், தட் இஸ் கிறிஸ்டாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவங்க பாருங்கள் இந்த லூப் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, பட் நமக்கு கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, இந்த நோடில் இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ இது என்ன பண்ணலான்னா, ஸோ இது வேல்யூ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு ஐஇன்ட் ஆர். ஸோ இது ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணுறோம், மைனஸ் ஆஃப் த வேல்யூன்னு எடுக்கிறோம். ஸோ ஆக்சுவல் நமக்கு லூப் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் கரண்ட்டு, பட் நமக்கு இப்படி இந்த டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால வியோட வேல்யூ வி இஸ் ஈக்குவல் டு ஐஇன்ட் ஆர். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே கரண்ட்டோட வேல்யூ என்னது, மைனஸ் ஆஃப் 3 + Vx / 4. ஸோ 3 + Vx / 4 மைனஸ் போட்டிருக்கேன். அண்ட் இது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது 2. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா என்னாகும், -6 + −-2 டூவும் ஃபோரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/2 வரும், 1/2 வேல்யூ 0.5 Vx. ஸோ இப்போ இந்த மைனஸ் விஎக்ஸை நான் அந்த சைடில் கொண்டு போனோம்னா ப்ளஸ் ஆகிடும், விஎக்ஸ் ப்ளஸ் 0.5 வந்து 1.5 Vx வந்துடும், தட் இஸ் ஈக்குவல் டு -6. இப்போ இந்த விஎக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும்னா -6 / 1.5 வரும், தட் இஸ் நத்திங் பட் -4. அப்போ விஎக்ஸோட வேல்யூ என்னது, -4 வோல்டேஜ். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த சர்க்கியூட்டில் இதை வந்து உள்ளே இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸ் விட்டுருங்க. இப்போ நம்ம விஎக்ஸ் கேல்குலேட் பண்ணியாச்சு, இப்போ இந்த லூப்பை கன்சிடர் பண்ணலாம், ஏபிசிடிஏ. ஸோ இந்த கம்ப்ளீட் இந்த ஒரு லூப்பில் ஃப்ளோ ஆகிற இந்த காம்பனண்ட்டில் நமக்கு இந்த கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லூப்பில் இருக்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோன்னா கேவிஎல் அப்ளை பண்ண போகிறோம், தட் இஸ் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும், வி இஸ் ஈக்குவல் டு ஐஇன்ட் ஆர். இப்போ இந்த லூப் எடுத்தோம் அப்படின்னா வி ஐஇன்ட் ஆர்னா 10 × Ix, இந்த காம்பனண்ட்டில் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ, 10 × Ix, ப்ளஸ் இந்த லூப்பில் வேறு எதுவுமே கிடையாது இங்கே இருக்குது இந்த ரெசிஸ்டரில். ஸோ 5 × Ix + 3 + Vx / 4, இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ், அது ஈக்குவல்க்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், வேறு எதுவுமே இல்லை, இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், 10 × Ix + 5 × Ix + 3 + Vx / 4 = இப்போ இதை பாருங்கள், இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, சைன் வந்து ப்ளஸ் மைனஸாக இருக்குது, இது வந்து மைனஸ் ப்ளஸ். ஸோ 50 இது வந்து -4 × Vx எழுதணும். ஸோ -4 × Ix + 50, ஓகேங்களா. ஏன் இந்த மைனஸ் போடுறோன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் வர்றதுனால இது வந்து -4x போடுறோம். இப்போ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், 5 × Ix, 5 Ix, இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம்னா 5/4 × Vx = -4. இந்த மைனஸ் 4 நான் அந்த சைடில் கொண்டு வரேன், அப்போ +4 × Ix = 15 வரும். இப்போ ஐஎக்ஸ் எல்லாம் எடுங்க, இது ஐஎக்ஸ், இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாமே எடுத்தோம்னா 10 + 5 + 4 + 15 + 5/4 × Vx. விஎக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிச்சோம், -4 கண்டுபிடிச்சோம், அது இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், = 50. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 15 வரும், ix × 15 + 15, இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா, -4 + 4 கேன்சல் ஆகிடும், அப்போ -5 = 50. -15 - 5 சிம்பிளிஃபை பண்ணால் +10 வரும், இந்த +10 அந்த சைடில் போச்சுன்னா 50 - 10 வரும், தட் இஸ் நத்திங் பட் 40. ஸோ ix × 19 = 40, நமக்கு தேவை ix தான். அப்போ 40 / 19 ஓட வேல்யூ 2.1053. ஸோ அப்போ ixஓட வேல்யூ என்னது, 2.1053 ஆம்ஸ். தட் இஸ் அவர் ஃபைனல் எக்ஸ்பிரஷன்.